வணக்கம் நண்பர்களே, உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கை கால் வச்சு பாடங்கள் வந்து பார்த்துருந்தோம். கை கால் வச்சு பாடங்கள் வந்து 1ஆம் பாடம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து 2ஆம் பாடம் பார்க்க போகிறோம் சரியா. அது பார்க்குறது முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, வீரக்கலை பயிற்சி செஞ்சு, வீரக்கலை உடற்பயிற்சி செஞ்சு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க வலிகளை வந்து அதிகப்படுத்துங்க சரியா. வீரக்கலை பயிற்சிகளை செஞ்சு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க வலிகள் அதிகப்படுத்துங்க. வலி உங்கள் உடம்புக்கு வந்து வலி வந்து அதிகமாக கொடுங்க. உங்கள் உடம்புக்கு எந்தளவுக்கு நீங்கள் வலி அதிகமாக கொடுக்க கொடுக்க கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மனசு வந்து வலிமையாகும். உங்கள் மனசு வலிமையாச்சுன்னா உங்கள் ஆத்மா வந்து பலப்படும் சரியா. உடல், மனது, ஆத்மா, உடலுக்கு நல்லா வலியை கொடுங்க. அந்த வலி கொடுக்குற மூலியமாக உங்கள் மனசை வந்து பலப்படுத்துங்க, வலிமைப்படுத்துங்க. அதன் மூலிமா உங்கள் ஆத்மா வந்து பலப்படுத்துங்க சரியா. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து சரிப்படுத்துக்கு முதல்ல உங்கள் உடலை தான், உங்கள் உடம்பை தான் நீங்கள் சரியாக வந்து கவனிக்கணும். இந்த உடம்புக்கு நீங்கள் எந்தளவுக்கு உருட்டி மிரட்டி உருட்டி எடுத்து நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்களோ, வலியை நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ, அதிகப்படுத்த உங்கள் மனசு வந்து நல்லா வலிமைப்படும். மனசு வலிமைப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வந்து ஆத்மாவும் பலப்படும் ஓகே. அதுக்குள்ள பயிற்சியை இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம். முதல் படம் செஞ்சுட்டு அப்படியே 2ஆம் படம் போயிடறேன் சரியா. பாருங்கள், முதல் படம் எப்படி பண்ணோம். இது வந்துட்டு இல்லையா, இது கை கால் வச்சு பயிற்சி ஓகே. முதல் படம் திரும்பி லோயர் பிளாக்கு அப்படியே மூவ் ஃபார்ட் பண்ணிச்சு, அப்படியே திரும்பி லோயர் பிளாக்கு அப்படியே மூவ் ஃபார்ட் பண்ணிச்சு, அப்படியே திரும்பி நேரம் லோயர் பிளாக்கு மூவ் ஃபார்ட் பஞ்ச் பஞ்ச் பஞ்ச், அது திரும்புகிறோம் லோயர் பிளாக் பஞ்ச், அது திரும்புகிறோம் லோயர் பிளாக் பஞ்ச், நேரம் வரும் லோயர் பிளாக் பஞ்ச், அப்படியே பஞ்சு பஞ்சு, அப்படியே மிஸ்ஸை திரும்பி லோயர் பிளாக் பஞ்ச், திரும்பி லோயர் பிளாக் பஞ்ச். இது பார்த்தோம். இது வந்து கற்பனை சண்டை பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த கற்பனை சண்டை பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எப்படி அடிக்க வந்து எப்படி தடுத்து அடிக்கிறதுன்ற மாதிரி பண்ணிப்பாங்க ஓகே. அதில் வந்து முதல் படத்தில் கீழே தடுத்து நேராக குத்து, கீழே தடுத்து நேராக குத்துன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இந்த கற்பனை சண்டை படத்தில் பாருங்களேன் அழகாக சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா சி பிளாக், உருட்டு பிளாக்னு சொல்லுவாங்க. கை சி பிளாக், உருட்டு பிளாக், அப்படியே மூவ் ஃபாஸ்ட் பஞ்ச், அப்படியே திரும்புகிறோம் லோயர் பிளாக்கு, அப்படியே கேசல் சி பிளாக், அப்படியே மூவ் ஃபாஸ்ட் பஞ்ச், திரும்புகிறோம் லோயர் பிளாக், அப்படியே கால் மேடு போட்டு ஃபேஸ் பிளாக், அது அடி 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 வரும், அது திரும்புகிறோம் லோயர் பிளாக்கு மூவ் ஃபாஸ்ட் பஞ்ச், அது திரும்புகிறோம் லோயர் பிளாக்கு மூவ் ஃபாஸ்ட் பஞ்ச். ஸோ கால் நேராக போட்டு லோயர் பிளாக்கு மூவ் ஃபாஸ்ட் பஞ்சு 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 சரியா. இப்போ டூ ஷூட் பிரெத் ஸ்டான்ஸ் போட்டு ஆடு, ஒன்று அதை கால் மணி போட்டு, ரெண்டு அது இந்த பக்கம், மூணு அது கால் மணி போட்டு, நாலு அது வந்து ஆடு முடிக்கணும். இதில் பாருங்கள், முதல்ல வந்து ஃபாரஸ்டன்ஸ் லோயர் பிளாக் அப்படியே கால் மணி போட்டு பஞ்ச் பண்ண சொன்னாங்க சரியா. இதில் பாருங்கள், கேப்டன்ஸ் கால் இப்படி போட்டு உருட்டு பிளாக் எடு, சி பிளாக் எடுத்து காலை முன்னாடி போட்டு பஞ்ச் பண்ணு. இப்போ முன்னாடி போட்ட காலத்தை திரும்பி எடுத்து திரும்ப லோயர் பிளாக்கு, அதே கீழே பாருங்க, அதே கீழே சி பிளாக், லோயர் பிளாக்கும் சி பிளாக்கும் ஒரே கீழே, அப்படியே கால் முன்னாடி போட்டு பஞ்ச். இப்போ கால் நேராக போட்டு, முன்னாடி போட்ட கால் நேராக போட்டு லோயர் பிளாக், அப்படியே மூவ் ஃபாஸ்ட். இதுக்கு சீட்டை கழுத்து அட்டாக், இது அட்டாக் போகும், சீட்டை கழுத்து அட்டாக், ஒன்று ரெண்டு அடி அட்டாக் மாரி போகும் சரியா. அது திரும்புகிறோம் 40 degrees கிராஸ் ஆஃப், கிராஸ் ஆஃப் லோயர் பிளாக்கு பஞ்சு, அப்படிங்க லோயர் பிளாக்கு பஞ்சு. இப்போ நேராக பாருங்கள், கால் எடுத்து போட்டு நேராக லோயர் பிளாக்கு பஞ்சு பஞ்சு பஞ்சு, அது திரும்புகிறோம் இங்கே கை பிடிச்சிருவோம், பிடிச்சிட்டு தட அடி, தட அடி ஆடே முடிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உடல் பயிற்சியும் இருக்கும், அதே சமயத்தில் வாழ்க்கைக்கு தேவையான சண்டை பயிற்சி முறைகளும் இருக்கும் ஓகே. ரெண்டுமே அடங்கிய பாடத்திட்டங்கள் இது. இது வேகமாக பண்ணிட்டு முடிக்கிறேன் பாருங்க.
சென்டர்லே இது வந்து நம்ம கை காலை முறையாக அசைச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உடல் பயிற்சி. ஓகே, அதனால் இது வந்து தயவு செஞ்சு வீட்டில் பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் கை கால் மூலிமா உங்கள் உடம்புக்கு வலி அதிகப்படுத்துங்க, அதன் மூலிமா உங்கள் மனசுக்கு வலிமையை அதிகப்படுத்துங்க, அதன் மூலிமா உங்கள் ஆத்மாக்க பலப்படுத்துங்க. சரியா? நன்றி, வணக்கம்.